சாந்தி. 15/11/2022 சாக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, விகாரங்களை தானம் கொடுத்த பிறகும் கூட நினைவில் இருக்கக்கூடிய முயற்சியை செய்ய வேண்டும். ஏன் என்றால் நினைவின் மூலமே ஆத்மா தூய்மையடையும். விகாரங்களை தானம் கொடுத்த பிறகும் கூட நினைவில் இருக்கக்கூடிய முயற்சியை செய்ய வேண்டும். ஏனென்றால் நினைவின் மூலம்தான் ஆத்மா தூய்மையடையும். கேள்வி: சிம்மாசனத்திற்குரியவராக ஆகக்கூடிய, அதாவது ருத்ர மாலையில் மணியாக கோர்க்கப்படுவதற்கான விதி யாது? சிம்மாசனத்திற்கு அதிபதியாக ஆகக்கூடிய, அதாவது ருத்ர மாலையில் கோர்க்கப்படுவதற்கான விதி என்ன? பதில்: தந்தைக்கு சமமாக துக்கத்தை நோக்கி சுகத்தை கொடுப்பவராகுங்கள். அனைவரின் மேலும் ஞான நீர்த்துளிகளை தெளித்து குளிர வைக்கும் சேவை செய்யுங்கள். யாருக்கும் துக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை விட்டுவிடுங்கள். எந்த ஒருவித பாவ கர்மத்தையும் செய்யாதீர்கள். நல்ல ஒழுக்கங்களை தாரணை செய்யுங்கள். தனது நேரத்தை தந்தையின் நினைவில் நற்பயனுள்ளதாக ஆக்கினீர்கள் என்றால் தந்தையின் மன சிம்மாசனத்திற்கு உரிமை உள்ளவராக ருத்ர மாலையில் மணியாக கோர்க்கப்படுவீர்கள். ஒருவேளை யாராவது தமது நேரத்தை வீணடிக்கின்றனர் என்றால் தானாகவே தன்னுடைய பதவியை கீழானதாக ஆக்கிக் கொள்கின்றனர் என்று அர்த்தமாகும். பொய் பேசுதல், தவறு செய்து அதை மறைப்பது, பிறர் மனதை துக்கப்படுத்துவது, இவை அனைத்தும் பாவ செயல்கள். பொய் பேசுதல், தவறு செய்துவிட்டு அதை மறைப்பது, பிறர் மனதிற்கு துக்கத்தை கொடுப்பது, இவை அனைத்தும் பாவ செயல்களாகும். அதற்கு 100 மடங்கு தண்டனை கிடைக்கும். பாடல்: அவர் எங்களை விட்டு பிரிய மாட்டார். ஓம் சாந்தி. இது கோபிகைகளின் பாடலாகும். இவர்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் முக வம்சாவளியினர். பிறகு இவர்கள் தந்தையின் கோப கோபியர்கள் ஆகின்றனர். நீங்கள் இல்லற விஷயங்களில் இருந்தபடி தாமரை மலர் போன்று தூய்மையாக இருக்க வேண்டும். ஆம், தடைகள் நிறைய வரும். இது தூய்மையற்ற விகாரிகளின் உலகம் மற்றும் சத்தியுகம் நிர்விகாரி உலகமாகும். தந்தை அமர்ந்து இப்பொழுது கர்மம் அகர்மம் விகர்மங்களுடைய விளைவுகளை பற்றி புரிய வைக்கிறார். இப்போது தலை மீது அதிகமான 63 ஜென்மங்களுடைய பாவ சுமை இருக்கிறது. உங்களுடைய ஆத்மா சத்துவ பிரதானமாக இருந்தது, இப்போது தமோ பிரதானமாக ஆகிவிட்டது. பாபா கல்பத்திற்கு முன்பாக வந்து எப்படி ராஜயோக பாடத்தை கற்றுக் கொடுத்தாரோ அதே போன்று இப்பொழுதும் கற்பித்துக் கொண்டிருக்கிறார். பாபா சொல்கிறார், இப்பொழுது நீங்கள் மன் மனா பவா மத்யாஜி பவா இதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டுள்ளீர்கள். யோக அக்னியின் மூலம் பாவ கர்மங்கள் பஸ்மமாகும். ஆனால் அடிக்கடி யோகம் துண்டிக்கப்படுகிறது. எந்த அளவிற்கு நினைவின் தொடர்பை ஈடுபடுத்துகிறீர்களோ கடைசியில் கர்மாத்தீத நிலை ஏற்படும். பிறகு உலகம் முடிந்துவிடும். நீங்கள் சங்கமிகத்தில் என்ன காரியம் செய்தீர்களோ அதனுடைய நினைவு சின்னமாக இந்த கோவில்கள் உருவாகியுள்ளன. முதலில் பரம்பிதா பரமாத்மா சிவனின் நினைவு சின்னம் உருவாகும். துவாபர யுகத்தினுடைய ஆரம்பத்தில் ஒரு சிவன் கோவில் முதலில் கட்டப்படுகிறது. பிறகு தேவதைகளின் மகிமை பாடப்படுகிறது. கல்பத்திற்கு முன்பும் கூட நீங்கள் இப்படி ஆனீர்கள். இப்பொழுது அதை அடைவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். பாபா சொல்கிறார், பிராமணர்களாகிய நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள்.
பிறகு ருத்ர மாலையில் மணியாக கோர்க்கப்பட வேண்டும். இது ஞான மார்க்கமாகும். இதில் யாருடைய மனதையும் துக்கப்படுத்தக்கூடாது. ஞானத்தின் நீர்த்துளி குளிர்ச்சி அடைய வைப்பதாகும். இங்கே குழந்தைகளாகிய உங்களுக்கு நிராகார தந்தை படிப்பிக்கிறார். அவர் உங்களின் உள்ளிருக்கும் விஷயங்கள் அனைத்தையும் அறிவார். குழந்தைகளே, தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக தன் மீது கவனம் வைக்க வேண்டும். ஒருபோதும் பாவம் செய்துவிட்டு சர்ஜனிடம் மறைக்கக்கூடாது. அவர் உங்களை மன்னிப்பார். என்ன நடந்ததோ அதை அந்த மருத்துவரிடம் சொல்லுங்கள். கோபர்களாகிய நீங்கள் குப்தமான வேடத்தில் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். இந்த ஞான யஜ்யம் நடக்க கருத்தரங்கம் நடத்த வேண்டும். எப்படிப்பட்ட மனிதர்களோ அதற்கேற்றபடி கார்டுகளை அச்சடிக்க வேண்டும். இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பதை வந்து புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள். 5000 வருடங்களின் வாழ்க்கை வரலாற்றை இங்கு நாங்கள் சொல்வோம் என்று அனைவருக்கும் அழைப்பை கொடுங்கள். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது, தூய்மை அடைவதற்காக எதுவரை வாழ்ந்து கொண்டிருப்பீர்களோ அதுவரை மாயையின் தடைகளை பற்றி கவலைப்படாமல் இருக்க வேண்டும். இரண்டாவது, அனைவரின் மீதும் ஞானத்தின் நீர்த்துளிகளை தெளித்து குளிர்விக்கக்கூடிய சேவை செய்ய வேண்டும். யாருடைய மனதையும் ஒருபோதும் துக்கப்படுத்தக்கூடாது. தந்தைக்கு சமமாக துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவராக ஆக வேண்டும். வரதானம், சுய மரியாதையில் நிலைத்திருந்து தேக உணர்வை முடித்துவிடக்கூடிய அக்கால பீடத்தில் அமர்ந்திருக்கும் அக்காலமூர்த்தி ஆவீர்களாக. சுய மரியாதையில் நிலைத்திருந்து தேக உணர்வை முடித்துவிடக்கூடிய அகால சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் அகாலமூர்த்தி ஆவீர்களாக. விளக்கம், சங்கமீகத்தில் தந்தை மூலமாக அநேக சுய மரியாதைகள் கிடைத்துள்ளன. தினமும் ஒரு புதிய சுய மரியாதையை நினைவு செய்தீர்கள் என்றால், சுய மரியாதைக்கு முன்பாக தேக உணர்வு என்பது வெளிச்சத்திற்கு முன்பாக இருள் ஓடிப்போவது போல ஓடிப்போய்விடும். நேரமும் பிடிக்காது, உழைப்பும் பிடிக்காது. நேரமும் ஆகாது, உழைப்பும் இருக்காது. உங்களிடம் டைரக்ட் பரமாத்மா லைட், இறை ஒளியின் கனெக்ஷன் இருக்கிறது. ஸ்மிருதியில் சுவிட்சை டைரக்ட் லைன் ஆன் செய்யுங்கள். அப்பொழுது எவ்வளவு லைட் வந்துவிடும் என்றால், சுயம் நீங்களும் லைட் ஒளியாக இருப்பீர்கள் என்பது மட்டுமல்ல, ஆனால் மற்றவர்களுக்காகவும் லைட் ஹவுஸ், கலங்கரை விளக்கமாக ஆக்கிவிடுவீர்கள். யார் இதுபோல் சுய மரியாதையில் இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அக்கால பீடத்தில் அமருபவர்கள் அக்கால மூர்த்தி என்று கூறப்படுகிறது. ஸ்லோகன், தனது நிலையை உயர்ந்ததாக ஆக்கிக் கொண்டீர்கள் என்றால் நிலைமைகள் சிறியதாக ஆகிவிடும். தன்னுடைய நிலையை உயர்வனாதாக ஆக்கிக் கொண்டால் தன்னுடைய ஸ்திதி, அதாவது பிரச்சனைகள் சிறியதாக ஆகிவிடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய், தந்தை, பாப், தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.